அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வை டு வி என்கவுண்டர் லாட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் டெரிவேஷன் இன் சயின்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது படித்தா கூட நமக்கு வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும் டெரிவேஷன்ஸ் வரும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பிள்ளைங்க ஹையர் செகண்டரியில் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்க மாட்டாங்க லைக் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நிறைய விஷயம் இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப எளிமையான விஷயன்றத நம்ம மிடில் ஸ்கூல்லேயே சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம் கஷ்டமான பார்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஹையர் செகண்டரியில் போகும்போது ஜஸ்ட் கோர் ரிலேட்டிவ் பண்ணி இதையே அப்ளை பண்ணி மற்ற நிறைய விஷயத்த கற்றுக்கலான்றது கொஞ்சம் ஈஸி ஆகிடும் ப்ளஸ் அவங்க காலேஜ் லெவல் போகும்போது நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது இட் வில் பி ரியலி ரியலி ஈஸி சயின்ஸ் வந்து இட்ஸ் ரியலி நீடட் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்கலான்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ வீடியோஸ்க்கு பின்னாடி ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸில் வந்து நம்ம அப்சர்வேஷன் ஸ்கில்லையும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்றதையும் கோருலேட்டிவ் ஸ்கில்ஸை அதை கோருலேட் பண்ணி நமக்கு என்ன புரிஞ்சிச்சு அதை வந்து நம்ம சயின்ஸ் நியூட்டன்ஸ் லாவோட கோரிலேட் பண்ணி பார்த்தோம் ஸோ நியூட்டன்ஸ் லா வந்து இனிமேட்டு மறக்காது யாருக்கும் நம்பர் ஃபஸ்ட் லா செகண்ட்லா தேர்ட்லா ஸோ குக்கிங் சயின்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா கம்பேரட்டிவ் ஸ்டடி பார்த்தோம் அதில் வந்து நம்மளோட கொஸ்டினிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணோம் இது ஏன் அது ஏன் சத்தாக நம்ம சாப்பிட்றோமா எவ்வளோ அப்படின்னு கம்பேரிட்டிவாக பார்த்தோம் ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா வந்து அந்த கடுகு பொரியிறதே வந்து வெறும் சட்டியில் போட்டால் வேகமாக பொரியும் ஒன்று ஒன்று பாப்பாயி கைனெட்டிக் எனர்ஜி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு கூட விழும் ஸோ அந்த எனர்ஜி அதுக்கு ஹீட் எனர்ஜிலேருந்து எப்படி கிடச்சிருக்கு ஒரு ஒரு கடுகும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இஃப் ரியலி நீட் இட்டு ஸோ அந்த இடத்துல அந்த சாய்ஸ் நமக்கு வேண்டாம் தோணும் ஏன்னா கடுகு பொரியறதே நம்ம பார்த்து பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றும் ஆகாது ஒரு நாலு கடுகு வெளியே வந்து பொரியும் போது வெளியே போச்சு ஹை எனர்ஜி இல்லைன்னா வி வில் ஜஸ்ட் நோ அதுக்கு நிறைய எனர்ஜி கிடச்சிருக்குன்றது தெரியும் அதே வந்து நம்ம முளைக்கற்ற விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் தட் வி டூ டே இட் டேக்ஸ் லிட்டில் இ லாங்கர் டைம் அந்த இடத்துல நமக்கு ப்ரெசிஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பயிரை எவ்வளோ நூறு ஊற வைக்கணும் எவ்வளோ நேரத்தில் முளை கட்டும் எவ்வளோ தண்ணி வைக்கணும் முளை கட்டும் போது அது உள்ளே எவ்வளோ ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகுது இதெல்லாம் கவனிக்கணும் கவனித்தா நம்மளோட ஈஸியாக முளை கட்டுற விஷயம் வந்து எப்படி அமையும்ன்றது தெரியும் அதாவது இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சாதான் செய்யணும்னு கிடையாது இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா முளை கட்டுதல் வந்து நமக்கு ஈஸியாயிடும் தினம் தினம் நம்ம பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஸோ ப்ரெசிஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்யூரஸியோட நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக ஈஸியா அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு நமக்கு உதவும் ஸோ அப்போ ப்ரெசி ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி டீட்டெயில்ஸ் இங்கே மட்டும் முக்கியமாக இல்லை நமக்கு மெக்கானிக்ஸில் ரொம்ப முக்கியம் வேறு எல்லா இடத்துலேயும் தெர்மோடைனமிக்ஸ் எல்லா இடத்துலையுமே முக்கியம் லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து இப்போது ஏரோப்ளைன் சயின்ஸ் வேற எந்த சயின்ஸ் பார்க்கணுனாக்களும் ஒரு ஆர்த்தோட்டிக் ப்ளாஸ்தட்டிக் சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து அதாவது முடியாதவங்களுக்கு கை கால் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னா கூட நமக்கு இந்த பேக்ரவுண்ட் சயின்ஸ் நமக்கு தேவைப்படும் ப்ரஸிஷன் அண்ட் அக்யூரிட்டி டீட்டல் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இதை நம்ம ஹை ஸ்கூல் சயின்ஸில் நம்ம எங்கே படிக்கிறோம் ப்ரெசிஷன் அக்யூரஸி டீடெயில் டீட்டெயில்ஸ் வரதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஒரே விஷயத்தை எந்த மாதிரியெல்லாம் பார்த்தா நமக்கு கிடைக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம வந்து ஹை ஸ்கூல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நிறைய இடத்துல பார்ப்போம் பட் பயாலஜிலையும் இது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வந்து இட் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் அவர் வெல்ஃபேர் அந்த சொசைட்டி ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் லைஃப் ஸோ நேச்சுரல் சினரியோலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேலில் நம்ம இப்போ ஒரு மலையோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அதை எப்படி செய்வேனோ இட்ஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் ஒன்று போயிட்டு ஹைட்டை அளக்கணும் இல்லை அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவாக ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை எவ்வளோ ஹைட்டுன்றதை பார்க்கணும் இல்லை அது மாதிரி தண்ணி வர ஸ்பீடை வச்சு கண்டுபிடிக்கணும் ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படி கண்டுபிடிக்கலாம் பட் டைரக்டாக அப்சர்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு நம்ம தலையை மேலே தூக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோடய டிப் ஆஃப் த மவுண்டேன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம கண் எவ்வளோ டிகிரி ரொட்டேஷன் போயிருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம் இங்கே வந்து ரொட்டேஷனல் காம்பனெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ டிகிரி எவ்வளோ ஹைட்டு ரொம்ப ஹைட்டான மலைன்னா ரொம்ப மேலேருந்து இது பார்ப்போம் ஸோ தீட்டா ஜாஸ்தி சின்ன மலைன்னா நம்ம பார்ப்போம் ஸோ இந்த யூனிட் தீட்டாவை வச்சுட்டு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதாவது ரொட்டேஷ்னல் காம்பனெண்ட் தீட்டா ப்ளஸ் வந்து நம்ம நிற்கிற இடத்துக்கும் அந்த மலையோட பேஸ்மெண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தோராயமாக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஹைட் ஆஃப் த மவுண்டனை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம டேபிளர் காலமில் போட்டு எவ்வளோ டிகிரி எல்லாம் பண்ணுறதுக்கு இட்ஸ் எ டீடியஸ் ப்ராசஸ் ஒரு ஒரு மௌண்டெனுக்கு போயிட்டு இருந்தால் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா மௌண்டெயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இட் டேக்ஸ் அ லாட்ஸ் ஆஃப் டைம் ஸோ இப்படி பண்ணாமல் நேச்சுரல் சீனரியால் பார்க்குற ஒரு விஷயத்த மினி மாடலாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு சுவர் ஒரு கார்னர் எடுத்துகிட்டு ஸோ ஃப்ளோரை வந்து எக்ஸாக்சஸ்ஸாகவும் வாலை வந்து ஹைட் ஆஃப் த மவுண்டாகவும் எடுத்துகிட்டு அந்த நம்ம பார்த்த அந்த தீட்டாவை மட்டும் வந்து மெஷர் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஸ்கேலோ இல்லை ஒரு உட்டன் பிளாக்கோ ஏதோ ஒன்று வந்து அதே தீட்டாக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ டிஸ்டன்ஸை வந்து பெரிய ஸ்கேலில் இருக்கிறத குட்டி ஸ்கேலாக மாற்றிட்டு அதாவது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படின்னா டென் மீட்டராக மாற்றிக்கலாம் இல்லை ஒன் மீட்டராக மாற்றிக்கலாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு சின்ன ஸ்கேலாக மாற்றிட்டு அந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி திரும்பி அதை வந்து பழைய ஸ்கேலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஹைட் ஆஃப் த மவுண்டெயினாக கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இதையும் நம்ம டேபிளர் காலமில் ரெக்கார்ட் பண்ணி தீட்டா எக்ஸ் ஒயின்னு எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம நேச்சுரல் சீனரியோட பண்ணுற டைமை விட மினி மாடலில் சீக்கிரம் பண்ணிடலாம் ஜஸ்ட் கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல பட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதை விட ப்ரெசிஷனும் அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும் நிறைய இடத்துல தப்பாகிற சான்சஸ் கம்மியாகும் ஸோ ஏதாவது ஒரு நேச்சுரல் சினரியில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதை அப்படியே வந்து ஸ்கெட்ச் பண்ணி பிளாட் பண்ணுறதை விட ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு வந்து மினி மாடலில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மினி மாடல்லே நிறைய தப்பு வர சான்சஸ் இருக்குது ஒரு மாடல் வச்சு பார்த்தோம்னா அந்த ஸ்லோப்பு நிற்கணும் அது கரெக்டான டிகிரியில் இருக்கணும் டிகிரி மாறிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது தான் தெரியும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் எப்படி தேர்ட்டி டிகிரியில் எப்படி ஃபிஃப்டி டிகிரியில் நிற்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ அதை விட சிம்பிளஸ்டான ஈஸியஸ்டான மெத்தட் ஒன்று இருக்குது கிராஃபிக்கல் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப தேவை இருக்காது பிளாக்ஸ் எதுலாம் ஜஸ்ட் யூ நீட் அ ப்ரொட்ராக்டர் அப்புறம் வந்து ஸ்கேல் பென்சில் இருந்தால் போதும் ஸோ இது மூணுத்தையும் வச்சுட்டு அதே தீட்டாவை இங்கே வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம வந்து போட்டுவோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரோட டிஸ்டன்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வாலோட டிஸ்டன்ஸை ஹைட்டு ஹெச் ஆக்சிஸ்லேயும் போட்டோன்னா தீட்டாவும் எக்ஸும் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும் அந்த தீட்டாவை ப்ரொட்ராக்டரில் வரைஞ்சிட்டு அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம ஹைட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி ஸோ நேச்சுரல் சினரியில் பார்த்ததை விட மினி மாடல் ஈஸி மினி மாடலை விட கிராஃபிக்கல் மெத்தட் ஈஸி ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் டேபிள் லாக் ரெக்கார்ட்லாம் நம்ம பண்ணுறது நம்ம சிக்ஸ் செவன்த் எய்த்தில் நமக்கு கற்று தந்துடுவாங்க இந்த கிராஃபிக்கல் மெத்தடை ஸோ வி ஆர் ஸோ யூஸ் தட் தட்ன்றால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் பட் கிராஃபிக்கல் மெத்தடு பத்தாது எல்லா இடத்துலையும் போய் நம்மளால் கிராஃபிக்கல் மெத்தட் போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது இட்ஸ் ஆல்சோ அகெயின் டைம் கன்சியூமிங் கம்பேரிட்டிவ்லி அப்போனா அதை விட ஒரு மச்சு ஈஸியரான ஒரு சினரியை வேணும் ரொம்ப சிம்பிளாக வேணும் ஆனால் ப்ரொசிஷனும் அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்னா வி ஹேவ் டு என் அப் இன் த ஈக்குவேஷன்ஸ் ஃபங்ஷன்ஸ் இட் டஸ் சம்திங் லைக் ஈ ஈஸி ஃபார் அஸ் அந்த இ ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த ஈஸியாக மேக் பண்ணுற ஃபங்க்ஷனை செஞ்சு தருது அந்த ஈக்குவேஷன்ஸ் ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணுறதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம் அடுத்த ஒரு நாலஞ்சு டாபிக் வந்து கொஞ்சம் டீடியஸாக கொஞ்சம் பெருசாக போச்சுனாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தா ஈஸி பட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு தடவை கொஞ்சம் கஷ்டமாக பண்ணிட்டு சிக்ஸ் செவன்த் எய்த்தில் இந்த மாடல்ஸு இந்த மினி மாடல் இந்த கிராஃபிக்கல் மெத்தடு இதெல்லாம் நம்ம பண்ணி பண்ணி பழகிட்டோன்னா ஹையர் அண்டு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதனால தான் பண்ணோன்ற ரிலேட்டிவாக நமக்கு கம்பேரிட்டிவ் பண்ண தெரியும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் மெத்தட் எல்லா இடத்துலையுமே ஒரு நைன்டி டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டோம் ஈஸியஸ்ட் வேவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து ரைட் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து ரெண்டு சைடு தெரிஞ்சால் மூணாவது சைடாக கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் பித்தகுரஸ்தீரம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு சைடோட ஸ்கொயரும் இன்னொரு சைடோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர்டினஸோட ஸ்கொயர் வரும் ஹைபர்டினஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்லோப் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படி வருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இட்ஸ் ஆக்சுவலி ரெப்ரஸன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அந்த சைடில் ட்ராப் பண்ணால் அதோட ஏரியா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் அந்த சைடு ஸ்கொயரோட ஏரியா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஹைபாட்டினஸோட ஸ்கொயரோட ஏரியா வரும் இது நம்ம சென்னையில் பிர்லா ப்ராடட்டோரியமில் வந்து ஆப்ரேஷனல் மோடில் ஆக்சுவலாக ஒரு மாடல் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது இந்த சைடில் இருக்க ரெண்டு லிக்விடும் அந்த சைடு போய் ஹைபாட்டினஸ் பெரிய ஸ்கொயரில் வந்து அரேஞ்ச் ஆகும் இட் டேக்ஸ் சேம் ஸ்பேஸ்ன்றதை காமிச்சிருப்பாங்க இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் திங் வாஸ் தேர் ஸோ இந்த தியரமில் வந்து நமக்கு ரெண்டு சைடு இருந்தால் மூணாவது சைடாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு வந்து தேர்ட் சைடு வேணும்னா நமக்கு ரெண்டு சைடு வேணும் அதாவது மௌண்டைன் போகிற டிஸ்டன்ஸ் வேணும் ஹைட் ஆஃப் த மவுண்டென் வேணும் அப்போ தான் ஹைபாட்டினஸ் கண்டுபிடிக்க முடியும் பட் நம்ம கிட்டே இருக்கிறது ரெண்டு விஷயம் தான் ஒன்று தீட்டா ஆங்கிள் டு லுக் அப் அட் த டாப் ஆஃப் த மவுண்டென் இருக்குது டிஸ்டன்ஸ் டு த மவுண்டென் இந்த ரெண்டு மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வி வாண்ட் சம்திங் ஈக்வேஷன் மோர் தென் த

ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நமக்கு புதுசு புதுசாக சில பேர்லாம் தேவைப்படுது அட்ஜஸ்டன் சைடு ஹைப்பாட்டினஸ் அந்த தீட்டாக்கு பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்க சைடு தான் நம்ம அட்ஜஸ்டன் சைடு சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ஆப்போசிட் சைடு தீட்டாவை நம்ம வேரி பண்ணிக்கிட்டோம் மலை மேலேருந்து கீழே பார்க்குறோம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தீட்டா போட்டோம் அப்படின்னா தீட்டா பக்கத்தில் இருக்கிறது அட்ஜஸ்டன் சைடாக மாறிவிடும் கீழே இருக்கிறது ஆப்போசிட் சைடாக மாறிடும் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ரியலி நோ ஸோ இதை பற்றியெல்லாம் நான் இப்போ பேச வரல வி ஆர் கோயிங் டு சி அனதர் இம்பார்ட்டன் திங் என்னென்னா இங்கே வந்து தீட்டா தீட்டா வந்து நமக்கு எப்பயுமே இருக்குது ப்ளஸ் வந்து வி கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஒன்று வந்து அஜெஸன் சைட் டிஸ்டன்ஸ் டு த மவுண்டென் எடுத்துக்கலாம் இந்த ஹைட் ஆஃப் த மவுண்டென் எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கே போகிறதுக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை ஹைப்பாடினஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஆர் லைக் கால்குலேட்டிங் ஃபோர் வேரியபிள்ஸ் இன் ஹேண்ட் நாலு வேரியபிள் கையில் வச்சுருக்கோம் ஸோ இந்த வேரியபிளில் வந்து நாலையும் நம்ம யூஸ் பண்ணல டூ நோன் வேரியபிள்ஸ் அண்ட் ஒரு வச்சு ரெ தேர்ட் வேரியபிளை கண்டுபிடிக்கிறோம் அதாவது தீட்டாவும் டிஸ்டன்ஸையும் வச்சு ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு வேரியபிளை வச்சு ஒரு அன்நோன் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும் த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அதாவது சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் மூணு விஷயம் மட்டும் நம்ம கோரிலேட் பண்ணுறதால அது மாதிரி சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அது என்னென்னு நம்ம ஒரு சின்னதாக பார்த்துடலாம் தீட்டாவையும் அட்ஜஸண்ட் சைடையும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஹைப்பாட்டினஸ் கண்டுபிடிக்கலாம் தீட்டா அட்ஜஸ்டன் சைடு வச்சுருந்தா ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டு சினரியோ அது மாதிரி தீட்டா ஆப்போசிட் சைடு நம்ம இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர்டினஸ் கண்டுபிடிக்கலாம் தீட்டாவும் ஆப்போசிட் சைடும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்டன் சைடையும் கண்டுபிடிக்கலாம் ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் அண்ட் தீட்டா ஹைபாட்டினஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் சைட் கண்டுபிடிக்கலாம் இதுதான் சிக்ஸ் காம்பினேஷன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதெல்லாம் ஸ்பெஷல் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த ஸ்பெஷல் காம்பினேஷனை நம்மக்கிட்ட ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு வி நீட் மோர் டேர்ம்ஸ் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த நியூ நேம்ஸ் நியூ டேர்ம்ஸை தான் வந்து நம்ம சைன் தீட்டா காஸ்ட் தீட்டா டேன் தீட்டா கொசிக் தீட்டா சீக்கன் தீட்டா தீட்டான்னு பார்க்குறோம் அண்ட் அகேன் அந்த சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபார்டினஸ் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு திஸ் இஸ் மோர் தென் நீடட் ஸோ வி டோன் ஹேவ் டு லைக் கோ இன் டு விட் ஸோ டேண்டீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் அகேட் ஸோ நம்ம ஒரு ஃபோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு நம்ம அந்த மவுண்டைனை ஹை அப் பண்ணி பார்க்குறோம் நமக்கு வந்து ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டால் ஹைட்டு ஃபைவ் வரும் ஸோ ஈஸியஸ்ட்டாக நான் தீட்டா எடுத்துக்கிட்டேன் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸியஸ்ட்டாக தீட்டா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னா யூ ஹேவ் டு ரியலி லைக் ஒர்க் ஆன் டு கால்குலேட் ஒன்று ஒன்றா கிராஃபில் வரைஞ்சி வரைஞ்சி கேல்குலேட் பண்ணோம் ஸோ இதிலேருந்து தேனோ காட்டும் அழகாக எடுத்துடலாம் ஸோ ஆல்ரெடி நோன் வேல்யூஸ் இதெல்லாம் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று கார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று ஆனால் வந்து டென் ஃபிஃப்டி சிக்ஸ் எவ்வளோ செவன்டி சிக்ஸ் எவ்வளோ அப்படின்னா வி ஜ ஜெஸ் டு கோ கோகேன் அண்ட் டூ இட் டூ இட் டூ இட் ஒன்று கிராஃபிக்கல் மெத்தடில் பண்ணோம் கால்்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் இப்போல்லாம் ஸோ கல்குலேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஒரு லாக் டேபிளை நம்ம வரைஞ்சி வச்சோம் அப்படின்னா தட் இஸ் வாட் வி சி ஆஸ் அ ரெக்கார்டட் டேபிள் இன் கிளார்க்ஸ் டேபிள் சொல்லலாம் சயின்டிஃபிக் டேபிள் சைன் லாகர்தம் டேபிளில் நம்ம பார்க்குற விஷயம் அதுதான் நிறைய குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் எப்பயுமே புதுசாக அந்த கிளார்க் டேபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது என்னன்னு நம்பர் இவ்வளோ நம்பர் நம்பராக இருக்கே அப்படின்ட்டு அதை ஒரு தடவை கஷ்டப்பட்டு மிடில் ஸ்கூலில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகே இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் நம்மளும் கண்டுபிடிச்சி எழுதலாம் போல் பட் தே ஆர் லாக்டு ரெக்கார்டட் வேல்யூ மட்டும்தான் ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு எழுதி வச்சுருக்காங்க விர் ஜஸ்ட் யூஸிங் எட்டுன்றது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தம் டு யூஸ் தட் லாக் டேபிள் ஸோ சைன் டேபிளை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கலாம் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா வந்து நமக்கு ஆப்போசிட் பை ஹைப்பார்டினஸ் அது அப்படின்னா ஹைப்பார்டினஸோட டிஸ்டன்ஸை நம்ம பித்தகுரஸ்தியை நம்ம யூஸ் பண்ணி ரூட் ஃபிஃப்டினை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதை யூஸ் பண்ணி வேல்யூல்லாம் போட்டு பார்த்தா ஒன் பை ரூட் டூ வந்துருச்சு விச் இஸ் ஆப்வியல் சைன் ஃபார்ட்டி ஃபைவோட வேல்யூ ஸோ இதை மாதிரி எல்லா டிகிரிக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு இப்போ சைன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம் சைன் செவன்டி டூக்கு கண்டுபிடிக்கலாம் சைன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நமக்கு லாக் டேபிளாக இருக்குது யாரோ ஒருத்தவங்க டிடிஎஸ்ஸாக எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு அண்ட் தே மேட் ஷுர் வி கெட் ஒன் சிங்கிள் டேபிள் ரெக்கார்டட் டேபிள் அவங்களோட ரெக்கார்டு அவங்களோட டைரி மாதிரி அது லைக் விர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் இட் டு சிம்பிளிஃபை அண்ட் யூஸ் இட் ஓகே ஸோ இப்போ அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஈஸி யூஸ்க்காக இத்தனை டேபிளையும் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அந்த டேபிளில் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி ஒரு ஜீரோலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோன்னா வி கேன் ரியலி அப்ரிஷியேட் வாட் தே ஹாவ் டன் இன் த லார்ஜ் ஸ்கேல் ஸோ இந்த மெத்தடாலஜி தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஏ இதைக்கு யூஸ் பண்ணுறோம் எங்கே யூஸ் பண்ணுறோம் ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு ஈஸியாகிடும் ஆன்சரபுளாவோ ஆகிடும் ஸோ தே வில் அக்செப்ட் அண்ட் யூஸ் இட் இன் த

நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் ஈஸி அதில் ப்ளக்இன் பண்ணால்னா வந்து நமக்கு ஈஸியஸ்ட் வேவாக ஹையஸ்ட் ப்ரெசிஷனில் ஆன்சர் கிடச்சிடும் ஸோ வி டோன்ட் ஹேவ் டு கோ ஆல் த வே அண்ட் டூ ஆல் த திங்ஸ் ஸோ வந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போய் நிறையா வேற மௌண்டெயின்ஸ்க்குலாம் ஜென்ரலைஸ் பண்ணிடலாம் இதே விஷயத்தை இல்லை மௌண்டெயின் இல்லை நம்ம கட்டுற பில்டிங்க்கு ஜென்ரலே ஜென்ரலைஸ் பண்ணலாம் இல்லை எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் நமக்கு ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறோம் இப்போது இந்த சைன் காஸ்ட் ஆன் கோசிக் சீக்கன் காட்டை வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹிடன் டாபிக் நம்ம புக்ஸில் வந்து இது கிளியராக இருக்காது இந்த மெத்தடாலஜியில் நமக்கு வந்து நமக்கு இது கிடச்சிருக்குன்றதை தெரியாது அதனால தான் அதை நான் இங்கே சொன்னேன் பட் நிறைய டெரிவேஷன்ஸ் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க சிமிலர் டு திஸ் ஈக்குவேஷன்ஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு அக்செப்ட் அண்ட் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் டு ஜென்ரலைஸ் இட் டு அதர் டாபிக்ஸ் அதுக்காக தான் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி

அப்படின்றது ஸோ தே கேன் ஈஸிலி எம்ப்ரேஸ் த சயின்ஸ் இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் நன்றி வணக்கம்